நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ரோஹித் எம்ஜி கிருஷ்ணன் டைரக்ஷனில் ஜோஜு ஜார்ஜ் நடிச்சிருக்கிற இரட்டா மலையாள படத்தோட விமர்சனம். இந்த திரைப்படம் போன மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, கேரளாவில் வாகாமன் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் கெஸ்ட்டாக வராங்க. ஸோ அதனால் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 100-150 பேர் பொதுமக்களும் இருக்காங்க. அப்போது திடீர்னு ஸ்டேஷனுக்குள்ளேருந்து துப்பாக்கி சத்தம் கேட்குது. எல்லோரும் என்ன ஆச்சோ அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனோட அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் வினோத் செத்து கிடக்கிறாரு. அவர் யாரோ ஒருத்தவங்க 3 தடவை துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்காங்க. செத்து போனது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதை மீடியாவிலங்க வீடியோ எடுத்துட்டாங்க. அது போக வெளியே ஒரு 100-150 பேர் பொதுமக்களும் நிற்கிறாங்க. இதனால் இந்த கேஸ்க்கு ஸ்டேட் முழுக்க சிஎம் வரைக்கும் பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது. இந்த கேஸில் முக்கியமான சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 3 போலீஸ் அதிகாரிகள். அவங்க 3 பேரும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது, செத்து போன வினோத் எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு ஆஃபீஸர், எந்த அளவுக்கு வந்து பொண்ணுங்க விஷயத்தில் மோசமானவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இருந்தாலும் வெளியிருந்து யாரும் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே சுட்டுட்டு போயிருக்க முடியாது அப்படிங்கிறதால திரும்பவும் அந்த 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்டே விசாரிக்கிறாங்க. கடைசியில் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, வினோத்தை சுட்டது யாரு, எதுக்காக சுட்டாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுது இந்த படத்தோட கிளைமேக்ஸ். பெரும்பாலும் மலையாள சினிமாவில் வரக்கூடிய த்ரில்லர் திரைப்படங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கும், ரைட்டிங்காக ரொம்பவே மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த இரட்டா மலையாள திரைப்படமும் ஒரு அருமையான த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த விசாரணை காட்சிகள்லாம் கொஞ்சம் யூஸ்வலாக இருந்தது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் 3வதாக அந்த போலீஸ்காரர் சொல்லக்கூடிய ஃப்ளாஷ்பேக்லேருந்து வினோத் கேரக்டர் எவ்வளோ ஈவு இறக்கமே இல்லாத ஆள் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த சீன்லேருந்து படம் ரொம்ப இன்டென்ஸாக நகர தொடங்குது. இந்த படம் தொடங்கும்போது நம்ம மைண்டில் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. இது கொலையா இல்லை தற்கொலையா, ஒரு வேளை கொலை அப்படின்னா யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்ணியிருப்பாங்க, பிரமோதும் வினோதும் ட்வின்ஸ் அப்படின்னா எப்படி ஒருத்தர் மட்டும் டிஎஸ்பியாக இருக்கார், இன்னொருத்தர் எஸ்ஐ கூட ஆகலை, பிரமோதும் வினோதும் ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த எல்லா முடிச்சுகளையும் ஒன்று ஒன்றா சரியான சமயத்தில் அவிழ்க்கிறாங்க நான் லீனியர் நரேட்டிவ்ல. இந்த படத்தோட இயக்குனர் இறுதி வரைக்கும் நம்மளை கட்டி போட்டுறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வினோத் சாகிறதுக்கு முன்னால் ரொம்ப சந்தோஷமாக பேசின ஒரு ஆடியோ கிளிப்பிங் கிடைக்குது. அதனால் அவன் சூசைட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயம் அது கொலை அப்படின்னா அவனை யார் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கவே முடியலை. ஸோ இந்த கேள்விகளை வச்சு யார் கொண்டிருப்பாங்க, எதுக்காக கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பொதுவாக டபுள் ஆக்ஷன் கதைகள் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு ஆள்மாறட்டம் இல்லை ஏதோ ஒரு கன்ஃபியூஷனோ கண்டிப்பாக அந்த கதையில் இருக்கும். அதை இந்த கதையில் எப்படி பண்ணியிருக்க போகிறாங்க, ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கதையில் அதை ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு சில த்ரில்லர் படங்களில் ஆடியன்ஸை அசர வைக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி எங்கிருந்தோ புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே முன்னாலே ஹிண்ட் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ண விதம் எதிர்பாராத ஒன்றா இருந்தது. கிட்டத்தட்ட படம் முடிகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னால் வரைக்கும் ஒரு சாதாரண மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லரா, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா நகரக்கூடிய இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டால சட்டுன்னு மொத்த பெர்ஸ்பெக்டிவுமே மாறிடுது. நல்ல ரைட்டிங் இருந்தால் அது ஒரு படத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக மாற்றிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இந்த திரைப்படம். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு பின்னால் வீட்டுக்கு வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும், அது இன்னும் ரொம்ப ஹெவியாக இருந்தது. மாலினி கேரக்டர் வரக்கூடிய போர்ஷன் அந்த அளவுக்கு லென்த்தாக இருந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணினாலும் கூட படத்தோட கிளைமேக்ஸில் எல்லாமே ரொம்ப ஜஸ்டிஃபைடாக தெரியுது. அதுக்கு முன்னால் நமக்கு படத்தில் காட்டப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே படத்தோட எண்டிங்கில் ஒரு சாலிடான பே ஆஃப் இருக்குது. ஆரம்பத்தில் வினோத் கேரக்டரை வாழவே தகுதி இல்லாத ஒரு ஆளாக காட்டுறது, அதுக்கப்புறம் அவனோட சைல்டுஹுட காட்டுறது, மாலினி வரக்கூடிய சீன்ஸ், அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே கிளைமேக்ஸை இன்னும் ரொம்ப வலுவாக்குது. இந்த படத்தோட ரைட்டிங் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கோ அதே அளவுக்கு இந்த படத்தோட எடிட்டிங் பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியாகணும். இந்த படத்தோட எடிட்டிங் பிரமாதமாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் இந்த படத்தோட த்ரில் ஃபேக்டரை குறைச்சிடாதபடி ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்காங்க. கமிங் டு பெர்ஃபார்மன்ஸஸ், ஜோஜு ஜார்ஜ் ஒரு அட்டகாசமான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட தூண் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டருக்கும் இடையில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, கெட்டப் சேஞ்செல்லாம் எதுவுமே கிடையாது, மீசை மட்டும்தான் லேசாக முறுக்கி விட்டுருப்பாங்க. ஆனாலும் நடை உடை பாவனையில் ஒரு மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக அந்த தம்பி கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதிரியும் பின்னால் திருந்தின பின்னால் வேறு மாதிரியும் வந்து ஒரு நல்ல சூப்பரான டிஃப்ரென்ஸை காட்டியிருப்பார். இத்தனைக்கும் அவர் இதுக்கு முன்னால் ஆக்ஷன் ஹீரோ பிஜு, நயட்டு, அப்புறம் ஜோசப் இந்த மாதிரி படங்கள் ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த படங்களில் இருக்கக்கூடிய சாயல் எதுவுமே இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. மாலினியாக நடிச்சிருக்கக்கூடிய அஞ்சலி அந்த கேரக்டரோட ட்ரோமாவையும் சோகத்தையும் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருக்காங்க.
இத்தனைக்கும் இந்த படத்துல அவங்களுக்கு பெருசா வசனங்களே இல்ல, அதிகபட்சம் ரெண்டு மூணு வரிகள் தான் பேசியிருப்பாங்க. அஞ்சலியோட ஹஸ்பண்டா வரக்கூடிய ஜித்து அஷ்ரஃப் ஒரே ஒரு சீன் மட்டும் வந்திருந்தாலும் கூட நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் போடக்கூடிய இந்த த்ரில்லர் படத்துல மாலினி வரக்கூடிய சீன்ஸ் மட்டுமே ஒரு 25-30 நிமிஷம் போடுது. அந்த காட்சிகளை தாராளமா ஒரு 10 நிமிஷமாவது குறைச்சிருக்கலாம். அதே போல இந்த படத்துல நிறைய குட்டி குட்டி பிளாஷ்பேக்ஸ் வருது. இது ஒரு நான் லீனியர் திரைப்படம், ஆனா சில இடங்கள்ல எது பிளாஷ்பேக் எது இப்போ நடக்கிற சீன்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே ஒரு 5 செகண்டாவது ஆகுது. அதே போல விசாரணை காட்சிகள்ல ரெண்டாவது சஸ்பெக்டா இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆபீசர், நானும் டாய்லெட்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது பொய் அப்படிங்கறத உடனடியா பிரமோத் கண்டுபிடிச்சிடறாரு. அப்ப அதுக்கு முன்னால பல மணி நேரமா விசாரிச்சுட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர் இந்த உண்மையை கூட கண்டுபிடிக்கலையா, இல்ல வேணும்னே அந்த சீனை ரொம்ப கன்வீனியன்டா வச்சுட்டாங்களான்னு தெரியல. மொத்தத்துல இந்த இரட்டா திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா மிஸ் பண்ணவே கூடாத ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர். நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்காட்டி கண்டிப்பா பாருங்க. இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. மலையாளத்துல சமீபத்தில் வந்திருக்கிற இன்னொரு நல்ல த்ரில்லர் இந்த திரைப்படம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த இரட்டா திரைப்படத்தை தியேட்டர்லயோ இல்ல ஓடிடிலயோ பார்த்திருந்தா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், இன்னும் நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. கடைசி 20 நிமிஷத்துல வரக்கூடிய ஒரு பெரிய ட்விஸ்ட்டை நம்பி தான் இந்த மொத்த படமுமே இருக்கு. நிஜமாவே அது ஒரு நல்ல திருப்பம் தான், எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் தான். மேபி ஒரு சில பேரால அந்த ட்விஸ்ட்டை கெஸ் பண்ண முடிஞ்சாலும் கூட அதை ஸ்டேஜ் பண்ண விதம் இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறமா ஏற்கனவே நடந்த விஷயங்களை ரிமைண்ட் பண்ணி காட்டும் போது அது இன்னும் ரொம்ப சாலிடா இருக்கு. இந்த படம் சொல்ல வர்ற விஷயம் அழுத்தமா பதிகிற மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கையில பண்ணக்கூடிய தவறுகளை, நம்ம பண்ணக்கூடிய சின்ன தப்புகள், பெரிய பெரிய தப்புகள் எல்லாம், அதுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி ஜஸ்டிபிகேஷன் நமக்கு நாமே கொடுத்துக்கிறோம் அப்படிங்கறத காட்டுற மாதிரி இருந்தது. நிஜமாவே அருமையான ஒரு படம். அதான் நல்ல கதை இருக்கே, சுவாரஸ்யமான ஒரு கதைக்களம் இருக்கே, இது போதும், இதை வச்சே ஒப்பைத்திடலாம் அப்படின்னு நினைக்காம திரைக்கதையும் காட்சி அமைப்புகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அதே சமயம் இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கெட்டு இருக்காங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு மரணம் நம்மளோட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடியதாக இருக்கலாம். ஒரு படிப்பினையை இல்லை ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போகலாம். வாழ்க்கை பற்றின பார்வையே, வாழ்க்கையை பற்றின புரிதலையே மாற்றக்கூடியது மரணம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சுற்றி தான் இந்த படத்தோட கதையும் நகருது. இது நிஜ மனிதர்கள் நிஜ சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு இந்த படத்தோட டீம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எந்த அளவுக்கு ரெக்ரெசிவாக இருக்கு, எந்த அளவுக்கு மடத்தனமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்காக அவன் இருக்கக்கூடிய பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு அந்த பொண்ணு போகுது. அப்போ அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணை செக்ஷுவலி அசால்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த பக்கமாக வரக்கூடிய லூஸ் ஹீரோ கேரக்டர் அந்த பொண்ணை காப்பாற்றாம அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த நேரத்துக்கு வீட்டை விட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல பொண்ணு வெளியே வருவாளா, நீ எதுக்கு இந்த பக்கம் வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நல்ல பொண்ணுங்கள்லாம் வந்து எப்போ வீட்டை விட்டு வெளியே வரலாம், எப்போ வரக்கூடாது, எங்கெல்லாம் போகலாம் போகக்கூடாது அப்படின்னு அழகாக ஒரு ரூல் புக்கு இந்த படத்தில் போட்டிருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணுகிட்ட ஹீரோ கேரக்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னா,